Hi friends, இன்னைக்கு இது போல ஒரு சூப்பரான மதுரை ஸ்டைல் வெஜ் கறி தோசை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது போல நறுக்கியது, 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கியது, சிறிதளவு கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு மல்லி இலை, இது கூடவே 2 தக்காளிய அரைச்செடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே சோம்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, 100 கிராம் மீல் மேக்கரை கழுவி இது போல வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பாதி மீல் மேக்கரை இது போல ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாங்க. மீதி இருக்கிற மீல் மேக்கரை நம்ம கையில உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம தோசை சாப்பிடும் போது நம்ம மீல் மேக்கர் வாயில கடிப்படும் போது சூப்பரா இருக்கும். ரிமைனிங் இருக்கிறத இது போல அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்ப நல்லா பொரிய விட்டுறலாங்க. இப்ப நறுக்கிய 10 பல் பூண்டை இது கூட சேர்த்து பூண்டு நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் இத ஃப்ரை பண்ணலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பூண்டு இது போல ஃப்ரை ஆயிடுங்க. இப்ப இது கூடவே பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம் இது போல பொடியாக நறுக்கியது, இதெல்லாம் சேர்த்து வெங்காயமும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப அது கூட மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க 2 தக்காளி பேஸ்ட இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி, இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒன்னு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணுங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம அரைச்சு வச்சிருக்க மீல் மேக்கரை உள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூடயே நம்ம உதுத்து வச்சிருக்க மீல் மேக்கரையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பா மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்ததும் அதுல இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணுங்க. அப்பதான் நம்மளோட மசாலா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில இருக்குங்க. மீல் மேக்கரை இது போல நல்லா பொறுமையா அழுத்தி விட்டு கலந்து விடணுங்க. அப்பதான் நம்மளோட தக்காளி, வெங்காயம் அதோட பிளேவர் எல்லாம் அந்த மீல் மேக்கருக்குள்ள நல்லா இறங்கி சூப்பரா இருக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம விருப்பப்பட்டா 1/4 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பெப்பர் பவுடர் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ இந்த என்டையர் மசாலாக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அப்பதான் இதுல எக்ஸஸா இருக்க தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளவுதான், ஃபைனலா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். பாத்தீங்களா, நம்ம சூப்பரான வெஜ் கறி மசாலா பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. வாங்க இப்ப தோசை ஊத்திரலாம். இப்போ தோசை தவா சூடானதும் நம்ம ரெகுலரா ஊத்துற தோசை போல இல்லாம கொஞ்சம் கனமான தோசையா ஊத்திக்கலாங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நம்ம தோசை நல்லா சூப்பரா இருக்குங்க. இது போல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜ் கறி மசாலாவை இது மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தோசை மேல நல்லா செட் ஆகிறதுக்காக தோசை கரண்டியில இது போல லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பொறுமையா இதை 2 பக்கம் எடுத்து விட்டு திருப்பி விட்டுக்கலாங்க.
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மசாலா இருக்க சைடை நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இந்த சமயத்துல கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தோசைய நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான மதுரை ஸ்டைல்ல வெஜ் கறி தோசை ரெடி. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நீங்களும் இது போல அட்டகாசமான தோசையை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.